Dubakkoor Scientist in fun. Dubakkoor Scientist. Adada. Dubakkoor Scientist. Hey, Dubakkoor Scientist. எங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்ன, எப்படி இப்ப மட்டும் வந்த? திஸ்டி கண்ணா திஸ்டே, போன எபிசோட்ல வரமாட்டேன்னு சொன்னாதானே ஐயோ ஏன் துப்பாக்கூர் சயின்டிஸ்ட் வரல, வந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பாங்க. இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே பாரு இந்த துப்பாக்கூரோட ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது. சூப்பர் துப்பாக்கூர் சயின்டிஸ்ட, நீதி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இன்னைக்கு முடிச்சிருவியா? சீக்கிரமா முடிச்சிட்டுனா நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சாருக்கிட்ட காட்டுவேன். அட பாவி, நாளைக்கே ஸ்கூலா? நாளைக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சிடணுமா? டேய், இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ, இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த டுபாக்கூர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேப்பா, இன்னும் எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்? எக்ஸ்பெரிமெண்ட் கூட பொறுமையாக பண்ணிக்கலாம்டா. டேய் டுபாக்கூர் சயின்டிஸ்ட, நீ எதுக்கு இந்த மாதிரி வாயை மட்டும் அசைச்சு வாய்ஸ் மட்டும் பின்னாடி பேச விடுற? நீ வாய் தந்து பேசினாதான் என்ன? ஏய், தயவு செஞ்சு இந்த மாதிரி சிரிக்குது நிப்பாட்டி, எனக்கு சரியான இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இவர் சிரிச்சா எனக்கு சரியான இரிட்டேட் ஆகுது. சரிப்பா சரிப்பா, நினச்சினாவத நான் எதுக்கு வாய் தந்து பேச மாட்டேன்னா, அப்படின்னா நான் வாய் தந்து பேசினா நிறைய லிப்பு மட்டும் கொடுக்கணும், அதெல்லாம் எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால சரி, எதுக்கு அந்த மாதிரி முறைகிற? நான் டைரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே போயிடுறேன். எத்தனாவது எக்ஸ்பெரிமெண்ட்டு? இப்போ தான் ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டு, இன்னும் 9 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், சீக்கிரம் பண்ணி தொலை. பண்ணுறேம்மா பண்ணுறேன். நம்ம தானே டுபாக்கூர் சயின்டிஸ்ட்டு, இவன் நம்மளை மிரட்டுறான். இதுதான் சின்ன பசங்க சவகாசம் வச்சக்கூடாதுன்றது. சட்டுப்பட்டு நீ இவனுக்கு தேவையானதை 10 எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு ஏகப்பட்ட வியூஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். உங்ககிட்ட பேசினேன், உங்ககிட்ட பேசினேன். சரி, ஆரம்பிக்கலாமா? அப்படி அடிச்சு பழகுங்க. சரி இருங்க. என்ன பண்றானுங்க, ஒரு சார்ட் எடுத்துட்டு முக்கோணமா மடிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் மடிச்சு வச்சுட்டு பின் பக்கமா திருப்பி மடிச்சு வச்சுட்டு அந்த பக்கமா அந்த பக்கமா மடிச்சு வச்சுட்டு ராக்கெட் மாதிரி செஞ்சுட்டு ஜொய்யின்னு விட்டான், பறக்குது. அடடா, பாத்திர வேண்டியதுதான். இப்படி இந்த சாட்டை நீங்க பாத்தீங்களா? வித்த இந்த சாட்டை அடித்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கட்டிங்கோ. அஜய்யோ, கத்திரிக்கோல் அங்க இருக்குதா? இங்க இருங்கோ. வந்துட்டோம் கட்டிங்கோ. என்னடா இது, யார் கட் ஆகுது? சாட்டு காணாம போயிடுச்சு, கண்ணாடியும் கீழே விழுந்துச்சு. எங்கடா சாட்டு காணும்? இதோ அங்க இருக்குது சாட்டு. எடுத்து மெதுவா வச்சுட்டு கத்திரிக்காய் அந்த மேல வச்சா பறக்காது. பாத்திர வேண்டியதுதான். ஆஹா, மறைக்கிறானுங்களே, சீக்கிரம் வாங்கப்பா. இப்படி என்ன பண்ணணும்னா, இந்த சாட்டு இருக்குல்ல, இந்த சாட்டை பாதியா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு ஒன்று கீழே போட்டு இன்னொத்த எடுத்துட்டு அதையும் ஒரு பாதி மாதிரி மடிச்சு வச்சுட்டு கட் பண்ணாம ஒரு முக்கோண மாதிரி ராக்கெட் செய்யறதுக்காக பூரா செஞ்சு வச்சிடணும், மடிச்சு வச்சுட்டு பார்த்தீங்களா? அப்புறம் திருப்பி அதை பின்னாடி எடுத்து அப்படியே இந்த பட்டக்ஸில் மடக்கி வச்சுக்கணும். மடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முக்கோண மாதிரி மடிக்கணும். அப்போ தான் நல்லா வரும் ராக்கெட்டு. ஓகேவா? முக்கோணமாக ரெடி பண்ணிட்டு அதை ஓட்டை உள்ள கை விட்டோ, அந்த ஓட்டையை வந்து பெருசாகிட்டோ அந்த மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிடணும். எப்படி இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பாருங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பிட்டோ இந்த பக்கம் மறுபடியும் மடிக்கணும். மடிச்சுட்டோ மறுபடியும் இது வந்து என்ன பண்ணுறது, மறுபடியும் திருப்பி மறுபடியும் மடித்தேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். நான் பேசுறது கவனிக்காதீங்க, அது சரி கவனிங்க, வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி மடிச்சிடணும். அப்போ அட நல்லா மடித்தாச்சு, ராக்கெட்டு ரெடி ஆகிடுத்து. எவ்வளோ வேலை. சூ சூ அப்பா,
நாம் ராக்கெட்டை செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம். டேய் டுபாக்கூர் மூடிக்கிட்டு பறக்கவே. இறா எலிகுஞ்சு முஞ்சி. இப்ப செஞ்ச இந்த ராக்கெட்டை நான் பண்ற மாதிரி இந்த முனையில இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா ஸ்டெபிலைட்டா பறக்கும். ரெடி ஆயிடுத்து. அடடா இன்னொன்று செய்ய மறந்துட்டுமே. இது உரத்துக்கு ஒன்று வேணும்ல. செத்துட்டா. இப்போ சின்ன சாட்டு வேணும் டுபுக்கு. ஆமாம் இது சாட்டு வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஒரு சின்ன சாட்டு எடுத்துக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடிச்சுட்டு அந்த கொனையில் மட்டும் ஒரு கட்டிங்கை போட்டு வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் பேண்ட் வச்சிடணும். டா ரெடி பண்ணிட்டோம். என்ன பண்ணுறதா கட்டிங்கோ அந்த கத்திரிக்கோல் எடுத்துட்டு அந்த கொனையில் இப்படி இப்படி எப்படி தெரியுமா இப்படி கட் பண்ணிட்டோ பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டை சுற்றணும். அண்டா ரப்பர் பேண்டை வாங்க மறந்துட்டுமே. ஐடியா இந்த ஒரு நிமிஷருங்க ஆண்டி ஒரு பலுகுண்டு கொடுங்க. பலுகுண்டோ வல்லவனுக்கு புல்லும் ஆயிட்டம்டா. இந்த பலுகுண்டை ரப்பர் பேண்டாக மாற்றிட்டு சரியான அடி அப்பா. இப்போ இந்த பலுகுண்டு என்ன பண்ணணும்னா ஊதணும். அப்படியே போட்டு முடிச்சு போடுவோம். முடிச்சு போட்டாச்சு. என்ன லுக்கு கலர் பிடிக்கலையா? இப்படி சூடு பச்சை கலரு பலுகுண்டு. சரி இந்த பலுகுண்டை வச்சுட்டோ. இப்போ அந்த ஓட்டை அந்த வெட்டி விட்டோம்ல அந்த கட் பண்ணி விட்டோம்ல அந்த ஓட்டையில் விட்டுட்டோ. இப்போ அந்த ராக்கெட்டு எங்க அங்கே ராக்கெட்டை எடுத்துட்டோ ஏஞ்சி நிற்கணும். எப்படி இப்படி சூடு மேல போயிட்டான். எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்.